தற்சமயம் இப்பொழுது 80 வாதத்துக்குரிய மருத்துவத்தை நான் கூறுகிறேன். அதாவது சுருக்கமாக கூறுகிறேன், ஒரு மனிதனுக்கு, மனித பிறவிகளுக்கு 80 விதமான வாதங்கள் உண்டு என்று கூறியுள்ளார்கள் சித்தர்களும் முன்னோர்களும். அதை தான் நாம் செய்வோம். இப்பொழுது எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, எலும்பில் ஜவ்வு கிழிந்து விட்டது, இடுப்பில் ஜவ்வி கிழிந்து விட்டது என்று கூறுவதெல்லாம் தற்சமயம் பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளவும், மக்களுக்கு வந்து ஏழ்மையான மனிதர்கள் வந்து அந்த ஆப்ரேஷனான்னு சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சைகளை செய்ய இயலாத போதும் செய்ய அதுக்கு உண்டான பணத்தை தேட அலைய வைப்பதும் இது இக்காலத்தினுடைய நடைமுறை. அக்காலத்தில் 80 வாதத்திற்கு என்னென்ன வாதம் சுருக்கமாக கூறுகிற ஒரு சில வாதங்களை, பிடரிவாதம், மூட்டு வலிவாதம், அதான் எலும்பு தேய்மானம் ஜவ்வு கிழிந்து விட்டது என்று கூறுவது போன்று, இடுப்பு வலிவாதம், நரம்பு வாதம், தசைப்பிடிப்பு வாதம், லக்குவான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பக்கவாதம், மார்க்கை மார்க்கால் இருப்பது, பாரிசவாதம் என்பது ஒரு பக்கம் மாத்திரம் இயலாமல் செயலிழந்து விடுவது, மற்றும் இளம்பள்ள வாதம் என்பது எலும்பும் சதையும் சேர்ந்து தேய்வது. இப்படி போன்ற சில வியாதிகள் வாதத்திற்கு உட்பட்டது. புறவிசிவாதம், பலவிதமான குடல்வாதம், அண்டவாதம், இப்படி சொல்ல விரைவாதம் சொல்லக்கூடிய நிறைய 80 அதில் அடங்கும்.